தமிழனாய் பிறந்த அனைவருக்கும் தமிழ் வணக்கம். டிஎஸ் தமிழன் சேனலுக்கு வந்து நான் உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு வந்து நிறைய ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய ஆதரவு கொடுத்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன், அந்த பெல் பட்டன் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஆல் பண்ணி கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வியூவர்ஸ். அதுபோக வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மருத்துவ குறிப்பு, அதாவது இயற்கை சார்ந்த ஒரு மருத்துவ குறிப்பு தான் நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அது வந்து சுகர் காண்டி, அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து இது வந்து ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு மருத்துவ குறிப்பாக இருக்கும். அது வந்து நான் என்னென்னு உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பொருள் தாங்க, அதாவது நூக்கல் ப்ளஸ் ஆவரம்பூ. இந்த நூக்கல் வந்து 100 கிராம் அளவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு நூக்கல் எடுத்துக்கிறோங்க. அதோட வந்து ஒரு 5 கிராம் ஆவாரம்பூ 5 கிராம் எடுத்துக்கிறோங்க. இது வந்து சிம்பிளாக தாங்க செய்யணும், ஒன்றும் அதிகமான விலைகள்லாம் இதில் கிடையாது. ஸோ இது வந்து நான் இதோட பலன் முதல் நான் சொல்லிடுறேன். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா சுகர் சில பேருக்கு வந்து 400, 500, 450, 300 அப்படிலாம் தாண்டி போயிட்டே இருக்கும். அப்போ வந்து நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப வந்து சுகர் இந்த மாதிரி நிறைய இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அப்போ வந்து திடீர்னு நீங்கள் வந்து அந்த சுகர் கம்மி பண்ணணும்னா உங்களால் முடியாத ஒரு காரியமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஆவரம்பூ நூக்கல் ஜூஸ் கஷாயம் வந்து குடிச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் இன்றைக்கி காலையில் குடிக்கிறீங்கன்னா மறுநாளைக்கு காலையில், அதாவது 24 மணி நேரம் கழித்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன் தரும். 400 தாண்டியும் இருக்கிற சுகர் வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோலில் 200, 250 கொண்டு வந்துடும். அந்த மாதிரி ஒரு ஜூஸ் தான் நான் சொல்ல போகிறேன். இதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து 100 கிராம் உள்ள நூக்கல் ஒன்று, ஆவரம்பூ ஒரு 5 கிராம். இப்போ அந்த நூக்கல் வந்து நல்லா நீங்கள் வந்து தோல் சீவிக்கிறணும். நல்லா தோல் சீவி பொடிசாக நறுக்கி மிக்சியில் வந்து 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கிறோங்க. கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 100 ml அல்லது 150 ml வர்ற வரைக்கும் வர்ற அளவில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறோங்க. அதோட வந்து ஆவாரம்பூ ஒரு 5 கிராம். இது கொதிக்க வைக்கவோ சுட வச்சு குடிக்கவோ கூடாது, அப்படியே பச்சையாகவே, அதாவது உப்பு சுகர் எதுவுமே ஆட் பண்ணாமல் அப்படியே நீங்கள் வந்து காலையில் வெறும் வயிற்றில், டீ காஃபிலாம் எதுவுமே குடிக்கக்கூடாது. காலையில் எழுந்திரிச்சு பல் துலக்கி 1 டம்ளர் தண்ணி குடித்ததுக்கப்புறம் இந்த 100 அல்லது 150 ml உள்ள இந்த நூக்கல் ப்ளஸ் ஆவரம்பூ இதழ் ஆவரம்பூ வந்து இந்த ஜூஸ் வந்து நீங்கள் குடிக்கலாம். வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மறுநாளைக்கு 24 மணி நேரம் கழித்து நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், 400 தாண்டி இருக்கிற சுகர் வந்து உங்களுக்கு 250 கண்ட்ரோல் ஆகிரும். இது நீங்கள் வந்து தினசரியெல்லாம் குடிக்கக்கூடாது, அப்புறம் லோ சுகர் ஆகிரும். சுகர் பேஷண்ட் உள்ளவங்க வாரம் ஒரு முறை நீங்கள் குடிக்கலாம். அதுக்காக வந்து நீங்கள் என்னம்னா இனிப்பு சாப்பிடலாம், கண்ட்ரோல் இல்லாமலாம் சாப்பிடலாம்னு நினச்சிடாதீங்க. சாப்பிட்றதுலேயே நீங்கள் வந்து சாப்பிட்ற அளவுலேயே உங்களுக்கு சுகர் கூடிருச்சுன்னா குறைக்கிறதுக்கு தான் இந்த மருந்து நான் சொல்லியிருக்கேன். இது வந்து நல்ல ஒரு கை கண்ட பலன் மருந்துன்னு கூட சொல்லலாம் இந்த நூக்கல் ஜூஸ். இது வந்து உங்களுக்கு எந்த வித செலவுமே இல்லை. ஒரு நூக்கல் வாங்கிக்கிறோங்க, நல்லா தோல் சீவிக்கிறோங்க, நல்லா பொடிசாக நறுக்கி மிக்சியில் போட்டு ஒரு 50 ml மொதல் தண்ணியை ஊற்றி அதை நல்லா அரைச்சிக்கிறோங்க. அப்புறம் ப்ளஸ் ஒரு 50 ml தண்ணி ஊற்றி அதோட ஒரு 5 கிராம் ஆவரம்பூ சேர்த்து நல்லா கலக்கி வெறும் வயிற்றில் நீங்கள் அதை குடிச்சிட்டே வந்தீங்கன்னா வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் செய்யணும். மறுநாளைக்கு பிளட் டெஸ்ட் நீங்கள் பண்ணி பார்க்குறப்போ எந்த ஹை லெவலில் இருக்கிற சுகர் கூட உங்களுக்கு கண்ட்ரோலில் வந்து லோ சுகராக, லோ சுகர் கிடையாது, நார்மல் சுகருக்கும் வந்துடும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து தெரிவிங்க உங்கள் கருத்தை. உங்களுக்கு இது மாதிரி ஹெல்த் டிப்ஸ், அதே மாதிரி வந்து மருத்துவ குறிப்பு என்னென்ன வேணுங்கிறது கூட நீங்கள் வீடியோ வந்து கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு தர்றோம். அதே மாதிரி இந்த சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. அதுபோக வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த மாதிரி வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் பயன் தரக்கூடிய ஒரு மருத்துவ குறிப்பு தான் நான் சொல்லலாம்னு இருக்கேன். நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.